இடைவிடா பயிற்சியாலும் தொடர்ந்த முயற்சியாலும் மனதை கட்டுப்படுத்த இயலும். அந்த முயற்சி கோவிந்தனிடம் குறைந்துள்ளது. அதை நம் முயற்சியை கொண்டுதான் அவனை சரி செய்ய முடியும். யாதவ பிரகாசரிடம் சேர்ப்பதால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்று உன் மாமா திருமலை நம்பி சுவாமிகள் கவலை கொண்டார். அவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை என்று அடியேன் அவரிடமும் உன் தகப்பனார் சோமையாஜியிடமும் மிகவும் மானித்தரமாக உத்தரவாதம் கொடுத்தேன். உன் விஷயத்தில் அது வீண் போகவில்லை. ஆனால் கோவிந்தன் என்ற ஒரு மாமணி இப்போது யாதவர் பக்கம் சாய்ந்திருப்பது அடியேனுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் பயந்தது போலவே நடந்து விடுமோ என்று அச்சமாகவும் இருக்கிறது. சுவாமி, நீங்கள் சொல்வதெல்லாம் அடியேனுக்கு நன்றாக விளங்குகிறது. உங்கள் வேதனையை ஒத்ததுதான் அடியேனின் வேதனையும். ஆனால் அடுத்து என்ன செய்வது என்றுதான் புரியவில்லை சுவாமி. முதலாவதாக நாம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது ராமானுஜா. மேலும் வைணவ சம்பிரதாய தத்துவங்களை ஒருவன் ஒருமுறை ருசித்து விட்டான் என்றால் வேறு எங்கு சென்றாலும் எந்த தத்துவத்தில் நாட்டம் கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது திகட்டி போய் கன்று தன் தாய்ப்பசுவை தேடி வருவது போல் மீண்டும் இங்கேயே திரும்பி விடுவான். அப்படி என்றால் கோவிந்தன் மீண்டும் நம்மிடம் வந்து விடுவானா சுவாமி? எப்பொழுது வருவான்? எப்பொழுது என்று அடியேனால் அவ்வளவு தெளிவாக சொல்ல இயலவில்லை. ஆனால் கட்டாயம் வருவான் என்பதில் எல்லளவும் அடியேனுக்கு சந்தேகமில்லை. அந்த காலகட்டத்தை எந்த அளவிற்கு சுருக்க முடியுமோ அந்த அளவிற்கு சுருக்குவதற்கான முயற்சியைத்தான் நாம் இப்போது மேற்கொள்ள வேண்டும். நீ மனம் தளர விடாதே. மனோதிடமும் தெளிவான சிந்தனையும் தான் இதற்கு தேவை. மற்றொரு விஷயம், இதனால் நீ கோவிந்தனை தவிர்க்காதே. எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவனிடம் பேசிக்கொண்டே இரு. அவன் மனதை மாற்ற உன் உபதேசம்தான் ஒரே மார்க்கம். புரிகிறது சுவாமி. அதே போல் கோவிந்தனுக்கு அடியேனின் தந்தை மீது அதீத மரியாதை உண்டு. அதனால் அவரிடம் தெரிவித்தால் அவனை அழைத்து பேசுவார். இல்லை ராமானுஜா, நீ உன் தகப்பனாரிடம் தெரிவித்தால் அது பெரிய பிரச்சனையாகிவிடும். கோவிந்தனின் அம்மா அவனை உங்கள் அகத்தில் இருக்க அனுமதிப்பதிலேயே தயக்கம் காட்டினார். ஆனால் இன்றோ நீ கிரகஸ்தனாக மாறியிருப்பதால் அவருடைய கவலை நீங்கி உன்னுடன் இருக்க அனுமதித்திருக்கிறார்கள். கோவிந்தன் யாதவ பிரகாசரின் தத்துவத்தின் பக்கம் திரும்பி இருப்பது அடியேனுக்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயம். காரணம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி என்று எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பக்தி சேவையின் மூலம் சம்பிரதாயத்தின் வழியாக பகவானை அடைந்து விடலாம். ஆனால் யாதவரின் வழிமுறை அப்படி அல்ல. அதில் நாட்டம் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் துறந்து சந்நியாச தர்மத்தை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய வேதனையை கோவிந்தனின் அம்மாவிற்கு ஏற்படுத்தும். அதனால் நீ இது குறித்து யாரிடம் எதுவும் சொல்லவோ விவாதிக்கவோ வேண்டாம். அடியேனும் கோவிந்தனுக்கு ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தை எப்படி போக்குவது என்று சிந்திக்கிறேன். இந்த விஷயம் நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். அவசியம் ஏற்பட்டால் சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு யாருக்கு தெரிவிக்க வேண்டுமோ அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். சரி சுவாமி. சரி ராமானுஜா, நீ நிம்மதியாக படுத்துறங்கு. புஷ்பவல்லியை பார்த்துவிட்டு வந்தாயா? அவளிடம் வளையல்களை காண்பித்தாயா? அவளிடம் கொடுத்து விட்டாயா? கொடுப்பதற்கு என் மனம் ஒப்பவில்லை. அதே போல் அதற்கான தேவையும் ஏற்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தட்டானை அவர்கள் அகத்திற்கே அழைத்திருந்தார்கள். அவன் வளையலின் வடிவமைப்பை பார்த்து புரிந்து கொண்டு விட்டான். அதுவும் நல்லதுதான். ஆமாம், வருவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? இருட்டிவிட்டதே என்று எனக்கு கவலையாகிவிட்டது. முதலில் இந்த பாத்திரத்தை என்னிடம் கொடுங்கள். நெய்யை நான் வடிகட்டுகிறேன். வேண்டாம் வேண்டாம், உன் கையும் நெய்யாகும். நானே முடித்து விடுகிறேன். சரி, ஏன் தாமதம்? புஷ்பவல்லியின் குழந்தையை பார்த்தேன். கொஞ்சிக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. அந்த குழந்தைக்கு அடுத்த வாரம் 3 வயது பூர்த்தியாகிறதாம். நம் பூமியின் மகன் தாசரதிக்கும் ஏறக்குறைய இதே வயதுதான். அவனை பார்த்தும் வெகு நாட்களாகிவிட்டது. மாதங்கள் என்று சொல்லுங்கள். ஆமாம், தாசரதியின் முகம் அப்படியே என் கண்முன் நிற்கிறது. எனக்கும் தான் அம்மா. நானாவது சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்றால் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி? நீ மட்டும் சென்று பார்த்துவிட்டு வருவாயா? பட்டுவை அனுப்பி பூமியையும் அவள் குழந்தையையும் அழைத்து வர சொல்வோம். சரி அம்மா.
தஞ்சா, புஷ்பவல்லியிடம் வளையல்களை காண்பிப்பதாக சொன்னாயே, காண்பித்து விட்டாயா? ஆமாம். ஏதோ குழந்தையை பார்த்ததால் காதில் விழுந்ததே. புஷ்பவல்லியின் குழந்தை பார்ப்பதற்கு கொள்ளை அழகாக இருந்தது. கொஞ்சிக் கொண்டிருந்தேன். ஊரார் குழந்தையை கொஞ்சிக் கொண்டே வாழ்நாளை கழித்து விடலாம் என்ற உத்தேசமோ? என்ன பேச்சையே காணோம்? ராமானுஜர் படிப்பதற்காக சென்றிருக்கிறார். சரி, படிக்கட்டும், படித்து பெரிய ஆளாக வரட்டும். அதையேதான் நானும் சொல்கிறேன் மாமி. அதில் என்ன தவறு இருக்கிறது? அடுத்து மற்றவர்களுக்கு பாடம் சொல்லி தருகிறேன் என்று வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய்விடுவார். இப்படியே ஊர் ஊராக போய்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்னாவது? கிரகஸ்தனுக்கு உண்டான கடமைகளும் இருக்கிறதே, அதை புரிந்து கொள்ள வேண்டாமா? என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஓ, நான் சொல்வது சரியா தவறா என்றா? இதோ பார் தஞ்சா, ராமானுஜரை பற்றி கூட நான் பெரிதாக தவறு சொல்ல மாட்டேன். படிப்பில் ஆர்வத்தை காட்டுவது அவர் சுபாவம். ஆனால் அவரை ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து திருப்பட்குழி பாடசாலையில் கொண்டு போய் சேர்த்தது யார்? திருக்கச்சி நம்பி சுவாமிகள். இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது? ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளின் ஆதிக்கத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம். திருக்கச்சி ஒரு தனி மனிதர். அவருக்கென்று குடும்பம், குழந்தை என்று எதுவும் கிடையாது. வரதன் மட்டும் இருந்தால் போதும் அவருக்கு. அவர் இன்றும் பிரம்மச்சரியத்திலேதான் இருக்கிறார். கிரகஸ்தாஸ்திரமத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? கிரகஸ்தன் என்றால் குழந்தை பிறக்கும், பிறகு காது குற்றுதல், தொட்டில் போடுதல், அக்ஷராபியாசம், யக்ஞோபவீதம், வேத பாடம் என்று எவ்வளவு இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை பற்றியெல்லாம் அவருக்கு என்ன தெரியும்? தான் ஏகாந்தியாக இருப்பதால் ராமானுஜரையும் அதே பாதையில் அழைத்துச் செல்ல பார்க்கிறார். ராமானுஜர் பிரம்மச்சாரியாக இருந்து கிரகஸ்தனாகி இருக்கிறார். இப்பொழுது திருப்பட்குழி பாடசாலையில் சேர்த்து விட்டதன் மூலம் மீண்டும் அவரை பிரம்மச்சாரியாக்க பார்க்கிறார் அந்த திருக்கச்சி. இப்படியே இருந்தால் பிரம்மச்சரியத்திலிருந்து நேராக வானப்பிரஸ்தம்தான். ராமானுஜர் வாழ்க்கையில் கிரகஸ்தாஸ்திரமே இருக்க போவதில்லை. ராமானுஜர் குடும்ப வாழ்க்கையில் நாட்டம் காட்டாமல் இருப்பதற்கு காரணம் திருக்கச்சிதான். மாமி, திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பற்றி தவறாக ஏதும் சொல்லாதீர்கள். எங்கள் கல்யாணத்திற்கே அவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார். சரி, கல்யாணத்திற்கு அவர் காரணமாக இருந்தார். அதன் பிறகு நீங்கள் இருவரும் பிரிவதற்கும் அவர்தானே காரணமாக இருந்தார். மாமி, நீங்கள் தேவையில்லாமல் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லாதீர்கள். காணாமல் போன என் வளையல்களை அவர்தானே கொண்டு வந்து கொடுத்தார். எவ்வளவு பெரிய இக்கட்டில் இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். அது வளையல்களை கொடுத்து விட்டால் வாழ்க்கை சிறப்பாகி விடுமா? அவர் செய்வதெல்லாமே சரி என்றாகி விடுமா? இதோ பார் தஞ்சா, நான் கௌசல்யாவின் நிழலாக இருக்கிறேன். உன் நலனுக்காக மட்டுமே இங்கிருக்கிறேன். உனக்கென்று ஒரு சந்ததி வேண்டாமா? மற்ற பெண்களைப் போல் நீயும் சந்தோஷமாக உன் குழந்தையை எடுத்து கொஞ்ச வேண்டாமா? அதை நான் பார்க்க வேண்டாமா? உன் தாய் கௌசல்யாவும் பாட்டி என்ற ஸ்தானத்திற்கு உயர வேண்டாமா? இது எல்லாமே உன் கையில் தானே அம்மா இருக்கிறது. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். திருக்கச்சி நம்பிகளிடமிருந்து உன் அகத்துக்காரர் விலகாதது வரை உன் வாழ்க்கை இப்படித்தான் இருளடைந்திருக்கும். இதைவிட இன்னும் மோசமாக கூட போய்விடும். இதை பட்டுவாக சொல்லவில்லை, உன் அம்மா கௌசல்யாவாக சொல்கிறேன்.
வேதநாயகி, எங்கு சென்று விட்டீர்கள்? இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே. பிரகாரத்தை சுற்றி வரும்போது நண்பன் ஒருவன் எதிர்பட்டான். அவனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமாம், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பூச்சி ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். இதோ வந்து விடுகிறேன் என்று சொன்னீர்கள். ஐயா, நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். தாங்கள் தேவகரசு நம்பி சுவாமிகள் தானே? ஆமாம். தாங்கள்? நான் ஒரு சாமானியன். ஆனால் உங்கள் புலமையை பற்றி இந்த உரையூருக்கு தெரியுமே. வெகு நாட்களாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். என் நெடுநாளைய ஆசை இன்று பூர்த்தியாகிவிட்டது. எல்லாம் அந்த பெருமாளின் அருள். உங்களிடம் சில சந்தேகங்கள் கேட்க வேண்டும் சுவாமி. இப்பொழுதா? இல்லை இல்லை, நீங்கள் எப்பொழுது சொல்கிறீர்களோ அப்போது உங்கள் இல்லத்திற்கே வந்து சந்திக்கிறேன். அது உங்களுக்கு சிரமம் இல்லை என்றால்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? நாம் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். அது அவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும். அதுதான் சான்றோர்களின் நோக்கம். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என் அகத்திற்கு வரலாம். மிக்க நன்றி ஐயா, உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி, என்ன பார்க்கிறாய்? அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அகத்துக்காரரை அடைய நான் பெரிதும் பாக்கியம் செய்திருக்கிறேன். மற்றவர்கள் பாராட்டும் போதுதான் பக்கத்தில் இருப்பவர்கள் பெருமையே தெரிகிறது. பொதுவாகவே அருகில் இருப்பவர்களுக்கு அருமை தெரியாது. ஆனால் இதில் நான் மகிழ்ச்சி கொள்ளவோ புலகாங்கிதம் அடையவோ எதுவுமே இல்லை. என்னுடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ எல்லாமே ஆச்சாரியர் கையில்தான் உள்ளது. அடியனுக்கு எல்லாமே அவர்தான். என் நாவிலிருந்து வரும் வாக்கு அவருடைய ஆக்ஞை. நான் கற்றதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு அவகாசத்தை ஏற்படுத்திய அந்த பரந்தாமனுக்குத்தான் எல்லா கீர்த்தியும் உரித்தாகும். நமது புத்தியின் செயல்பாடே உடலில்தான் உள்ளது. உடல் உபாதை இல்லாமல் இருந்தால்தான் மனமும் மூளையும் ஒழுங்காக வேலை செய்யும். நம் உடல் நலத்தை பற்றி பேசும்பொழுதே நம் வைத்தியர் வந்து விட்டார் பாருங்கள். வாருங்கள் வைத்தியரே. வணக்கம். என்ன, பெட்டியும் கையுமாக கோயிலுக்கே வந்து விட்டீர்கள்? அரங்கனுக்கே வைத்தியமா? ஆமாம், அது என்ன, ஒரு கையில் மருத்துவ பெட்டி, மறு கையில் அர்ச்சனை தட்டு. மிகவும் வேண்டப்பட்ட ஒருவர் தீராத நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நலன் கருதி பெருமாளை சேவித்து செல்ல வந்தேன். ஆம், சில நோய்களுக்கு மருந்தை விட மருகி வேண்டுவதை தவிர வேறு வழியில்லை. மருத்துவர் என்பவர் மருந்து கொடுத்து நோயாளிகளை குணப்படுத்துவார், அது கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் நோயாளிக்காக பிரார்த்தனையும் செய்கிறீர்கள். மிகவும் வினோதமாக இருக்கிறது, அதே சமயம் பாராட்ட தகுந்ததாகவும் இருக்கிறது. இப்போது நான் பிரார்த்தித்து வந்திருப்பது ஒரு சாதாரண நோயாளிக்காக அல்ல. நான் இந்நிலையில் இருக்க காரணமாக இருந்தவர், எனக்கு வாழ்வளித்தவர் இன்று தன் வாழ்விற்காக போராடிக் கொண்டிருக்கிறார். பெருமாளின் சித்தத்தை புரிந்து கொள்வது கடினம். புரிந்து கொள்ள முயற்சிப்பதே தவறு என்று கூட சொல்லலாம். விதியின் விளையாட்டை பார்த்தீர்களா? சாதாரண காய்ச்சலில் இருந்து கொடிய நோய் வரை அதற்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட வியாதியும் வரலாம். ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால், நான் இப்போது பிரார்த்தனை செய்துவிட்டு வந்திருப்பது ஒரு மூதாட்டிக்காக. அவர்கள் ஒரு காலத்தில் அரசியாக இருந்தவர். இன்று அவர் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏனென்றால் அவரை பீடித்திருப்பது புற்றுநோய். உயிர்கொல்லி உடல் முழுவதும் பரவிவிட்டது. காலன் அவரை துரத்த துவங்கிவிட்டான். அவர்கள் ஆயுளில் சொற்பகாலமே மிஞ்சி இருக்கிறது. கேட்கவே மிகவும் வேதனையாக இருக்கிறது. மானசீகமாக நாங்களும் அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சரி, நாங்கள் புறப்படுகிறோம். நில்லுங்கள் சுவாமி. நான் இவ்வளவு விரிவாக சொல்லியும் அந்த நோய்வாய்ப்பட்டவர் யார் என்று நீங்கள் கேட்க மாட்டீர்களா? வைத்தியரே, பொதுவாக இப்படிப்பட்ட விஷயங்களை யாரும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இருந்தும் நீங்கள் எங்களிடம் இந்த அளவிற்கு கூறியதே பெரிய விஷயமாகும். அதையும் தாண்டி அவர் யார் என்று நாங்கள் கேட்டால் அது தவறல்லவா? அந்த நாகரிகத்திற்காகத்தான் கேட்கவில்லை. அது தெரிந்தாலும் நாங்கள் என்ன செய்ய முடியும்? முக்கியமாக உங்களுக்குத்தான் தெரிந்திருக்க வேண்டும். அந்த யாரோ வேறு யாரும் அல்ல, உங்கள் தாயார்தான்.
ஆனால் அம்மா தங்களை சாதாரண இருமலுக்காகத்தானே சந்தித்ததாக சொன்னார்கள். உண்மைதான், வந்ததும் அதற்காகத்தான். ஆனால் அவர்களுக்கு வந்தது அதுவல்ல. என்ன நோய் என்று தெரிந்ததும் அவர்கள் என்னிடம், இந்த உண்மை உங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று மிகவும் பிடிவாதமாக இருந்தார்கள். அவர்களை மீறி உங்களிடம் நான் இதை தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் இப்போதோ நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. இதை உங்களிடமிருந்து மறைப்பது பெரிய தவறோ என்று எனக்கு தோன்ற துவங்கிவிட்டது. உங்கள் அம்மாவிற்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுவிட்டால் இதை ஏன் முன்பே தெரிவிக்கவில்லை? தெரிவித்திருந்தால் நாங்கள் அவர்களை மிகவும் அக்கறையோடு பார்த்து கொண்டிருப்போம் என்று என்னை கடிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது அல்லவா? அதனால் இதற்கு மேலும் இந்த உண்மையை என் மனதில் பூட்டி வைக்க முடியாததால் மிகுந்த மனவேதனையுடன் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்கிறேன். மருந்துகளின் மூலம் இனி அவரை காப்பாற்ற இயலாது. அவனை அறியாமல் அவனுக்கு யாதவ பிரகாச சுவாமிகளின் தத்துவத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது. ஒரு மனிதன் வெற்றி பெற பெரிதும் தேவை மனபலமே, மனபலமே, மனபலமே என்று சொல்லி இந்த பேச்சரங்கத்தை நிறைவு செய்கிறேன்.